கிறிஸ்துவுக்குள் அன்பான உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். அனைவரும் சமாதானத்துடன் அமைதியுடனும் வாழ இயேசு கிறிஸ்துவின் அருள் கிடைப்பதாக. தற்கால நெருக்கடியான சூழ்நிலையினை புரிந்து கொண்டு பொறுப்புடன் செயற்பட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாவரையும் வழிநடத்துவாராக. இன்றைய நாளின் தியானத்திற்காக தூய ஜோவான் 15:1-4 வசனங்களை தியானிப்போம். உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனிகூடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. கிறிஸ்துவுக்குள் அன்பான உறவுகளே, நமது வாழ்வின் வறுப்புகள் கசப்புகள் வரும்பொழுது நம்மால் செயற்பட முடியாமல் போகிறது. இதனால் நாம் சோர்ந்து போய்விடுகின்றோம். இப்படியான சோர்வான நேரத்தில் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் என்று. ஆம் அன்பின் உறவுகளே, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்ற பொழுது அவர் எமக்கு திடம் தந்து எம்மை பலப்படுத்த வல்ல ஆண்டவராக இருக்கின்றார். எனவே நாம் இயேசுவோடு இணைந்து அவர் தரும் ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுவோம். மன்றாடுவோம். அன்பின் இறைவா, நாம் உம்மோடு இணைந்து ஒரு அர்த்தமான வாழ்வு வாழ உமது அருளை எங்களுக்கு தாரும். ஆமேன்.